ஜந்து ராசிகள் உயிரினங்கள் என்ன இருக்கோ அதுக்கு முக்கியமாக பசுமாடு சொல்லி அது சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்றேன். அப்போ மக்களும் சௌரியமானே இது எல்லாமே சௌரியமாக இருக்கணும்னு தான். சன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே. அப்படிப்பட்ட இந்த கோ சம்ரட்சணத்தை நல்ல முறையில் நடத்தணும். சிட்டியில் இந்த மாதிரி இடத்துல இடம் பார்த்துக்கிறவா பர்மிஷன் பலதற்கு, அதனால் அப்படி நடத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். எங்கே நடக்கிறதோ அதுக்கு ஒத்தாசை பண்ணி, அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்துலேயும் எங்கெல்லாம் கோசாலைகள் முடியுமோ அது கூட யோஜனை சொல்லிட்டு இருக்கோம். கோஆபரேட்டிவ் கோசாலான்ட்டு வைதிக ஆளுக்கெல்லாம் கோதானம் பண்ணணும்னு சொன்னால் படித்த வைதிகா இருக்கா, அனுஷ்டமா அனுஷ்டானம் பண்ணக்கூடிய வைதிகா இருக்கா, இருந்தாலும் அவளை கொடுத்தாலும் அவள் பார்த்துக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆக ஊருக்கு வெளியில் எங்கெல்லாம் பர்மிஷன், அதுக்கப்புறமா தீர்த்த வசதி, இதில் இந்த கோசாலைகள்லாம் ஊருக்கு வெளியிலெல்லாம் வச்சோம்னா இங்கே ஒரு மணி நேரத்துக்குள்ள இருந்ததுன்னா குழந்தைகளையும் ஆயிடுச்சுன்னு போய் இப்போ கோசாலா டூரிசம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இல்லை காமிக்க காமிச்சா அவள் புரிஞ்சுக்கிறான். பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் முதலாளருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கோசாலையில் ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வர. கோசாலைன்னா என்ன ஒரு ஐடியா கிடைக்கிறது வாருக்கு, விவசாயம்னா விவசாயம்னா என்ன கோசாலை. அந்த கோ சம்ரட்சணத்துக்கு கோ பூஜைகள்லாம் எங்கே முடியுமோ நடத்தி, கோவில்களில் கோ பூஜைகள்லாம் நடத்தி நல்ல காரியம் எங்கே பண்ண முடியுமோ. தென்னாட்டில் கோ சம்ரட்சணம் விசேஷமாக நடக்கணும். வடநாட்டில் வேத பாராயணங்களும் வேத பாடசாலைகளும் வழக்கம். இங்கே வேத பாராயணம் வேத பாடசாலைகள் ஓரளவுக்கு இருக்கு. கோ சம்ரட்சணம் விசேஷமாக நடக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வடநாட்டில் கோசாலைகள் ரொம்ப சதையாகவே நிறைய செலவழித்து பண்ணுற நிறைய ஈடுபட்டு பண்ணுற அந்த இடத்துல வேத பாடசாலைகளை அங்கே ஒன்றும் பண்ணினா அது விசேஷம். கோசாலைகளை வழக்கம். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர.